ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வம் 150 சேனல். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோட்டையான சுவாமி கோவில். இந்த கோவில் பரமத்தி வேலூர் டு திருச்செங்கோடு போகிற ரோட்டில் வலதுபுறமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 1622 ஒரு கோட்டையாக பயன்படுத்தியிருக்காங்க. கைஸ் முதல்ல நம்ம அந்த கோவிலை பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் அந்த கோவில் யார் கட்டினாங்கன்றதை பார்ப்போம். இப்போ நாங்கள் வீடியோவில் கட்டுறது பாருங்கள், சைடில் அந்த மண்மேடு தான் இந்த கோட்டையோட மண் சுவராக இருந்திருக்குது. இதுக்கு வெளியே வந்து அகழி வெட்டி 30 ஆழத்தில் அகழி வெட்டி அதிலிருந்து மண்ணை எடுத்து தான் இந்த கோட்டை சுவராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் இந்த மண் மேடு தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஹைட்டாக, அதேமாதிரி 4 பக்கமும் இந்த மாதிரி ஹைட்டாக மண் ஏற்றி அதில் வந்து பீரங்கி வச்சு எதிரிங்க உள்ளே வராமல் சண்டை செஞ்சு ஊர் மக்களை பாதுகாத்து சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. யாருன்னா வேட்டுவர் ஆசாக்கள். நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆஞ்சநேயர் படுத்த நிலையில் இருப்பார். இதை நம்ம வணங்கிட்டு தான் இந்த கோட்டையான சுவாமியை பார்க்க போவோம். கைஸ் இந்த கோட்டைகளை பார்த்தீங்கன்னா அப்போதைய காலகட்டத்தில் ஏகப்பட்ட கட்டிடங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இங்கே எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு ஒரு சில பகுதியில் வந்து வெறும் உள்காடாகவும் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. அந்த கோட்டையோட மேப் பாருங்கள், இதுதான் கைஸ், இதுதான் கோட்டையான சுவாமி கோவில். உள்ள கோட்டையான சுவாமியும் வெளியே அர்த்த மண்டபத்தில் விநாயகர் ஆஞ்சநேயர் கன்னிமர் சிலைகளும் இருக்குது. அதுக்கு வெளியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம், கல்லான ஒரு நாய் சிலை, குதிரை சிலை, இதெல்லாமே இங்கே வழிபாட்டுக்கு வச்சுருக்காங்க. இந்த கோட்டையான சுவாமி 1500களில் ஆட்சி பண்ண சிற்றரசர்களான வேட்டுவர் ஆசாக்கள் அவங்களுடைய குலதெய்வம். 1500களில் ஆட்சி பண்ண வேட்டுவர் ஆசாக்கள் வம்சத்தை சேர்ந்த இளையநாயக்கர் அப்படின்ற ஒரு சிற்றரசர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக அவர் பேரை சொல்கிறாங்கன்னா, கோட்டையான சுவாமி கோவில் கருவறையில் மேலே வந்து இளையநாயக்கர்ன்ற பேர் பொறிக்கப்பட்டிருக்குது. எப்போனா 12 வருடங்களுக்கு முன்னாடி பராமத்து வேலை அந்த கோயிலில் பண்ணியிருக்காங்க. அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேர் இருந்திருக்குது, அதுக்கப்புறம் இந்த பேர் இப்போ இல்லை. அதனால் அவர் இந்த கோயிலை கட்டியிருக்கலாம், அல்லது அவர் தான் அந்த கோயிலோட பராமத்து வேலையை பண்ணியிருக்கலாம், ஏதாவது உதவி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கைஸ் அப்போதைய காலகட்ட காலில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையாக இருந்திருக்குது. இந்த வேட்டுவர் ஆசாக்கள் பரமத்தி வேலூர் தலைமையிடமாக கொண்டு இந்த கோட்டையிலிருந்து தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டையில் வந்து இவங்களோட குலதெய்வமான கோட்டை என்னென்னா சென்றா கோயில் எழுப்பி இங்கே உள்ளே இருந்து ஆட்சி பண்ணதாக சொல்லப்படுது. கைஸ் இந்த கோவிலில் இந்த இடங்கள் நிரவும்போது தான் சுத்தம் பண்ணுறக்காக நகையிருக்காங்க. அப்போதைக்கு இங்கேருந்து ஏகப்பட்ட பீரங்கி குண்டுகள் கிடைச்சிருக்குது. அந்த குண்டு பாருங்கள், அந்த கோவில் பூசாரி உள்ளே எடுத்து வச்சுருந்தார். நிறையா குண்டு உள்ளே இருந்துச்சு. நானும் என்ன நண்பனும் போனோம், போயிட்டு எடுத்து பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கல்ல 6 டு சந்திரம் 6 வரைக்கும் நட திறந்துருக்கும். இங்கே வந்து வனவிலங்கள் நடமாட்டிருக்கறனால இந்த கோவில் 6 மணிக்கெலாம் சாத்திட்டு கிளம்பிடுவாங்க. கைஸ் அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா மரத்தாலான ஒரு மரத்தில் வந்து மஞ்சள் சாரியை கட்டி மேலே வந்து ஃபுல்லாக துணி முடிஞ்சு வச்சு மஞ்சள் கயிறு தொட்டி இந்த மாதிரி நிறைய வேண்டுதலுக்காக கட்டி வச்சுருந்தாங்க. கைஸ் வீடியோ உங்களை கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக கருத்து தெரிவிங்க.